ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், எஸ் என்ன கபடி தான். இந்த 15 நாள் தான் இருக்குது ஆப்ஷனுக்கு, 15 நாள் கூட இல்லை, 13 நாள் தான் இருக்குது. இன்னும் ரீட்டைனர் ரிலீஸ் லிஸ்ட் எனி மூமெண்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யாரை எடுக்க மாட்டாங்கன்ற ஒப்பீனியன்லாம் சொல்ல முடியும். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட போய் கேட்டீங்க, ரீட்டைன் லிஸ்ட் கொடுங்க சார், இவங்க யார் எடுப்பாங்க, அவங்க யார் எடுப்பாங்கன்னு. முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரட்டும், எத்தனை பேர் ரீட்டைன் பண்ணால், எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணலான்னு. ரைட், இப்போ என்ன பேச போகிற அதை சொல்லு. ஆல்ரெடி 3 NYP எடுத்துட்டாங்க தமிழ் தலைவாஸ், உங்களுக்கு தெரியும். அதில் ஒருத்தர் ராம்குமார் மாயாண்டி தமிழ்நாடு, அவரை பற்றி தனி வீடியோவே போட்டிருக்கேன் நான், அவரை பற்றின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யார் என்னான்னு. ஸோ மற்ற ரெண்டு பேரை பற்றியும் பேசுங்க சார், நீங்கள் சொன்னீங்க, அதனால இப்போ மற்ற ரெண்டு பேர் இருக்காங்களே அதில் இன்றைக்கி அனுஜ் கவுடே அந்த பையனை பற்றி கொஞ்சம் பேசலாம். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். விஓஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்ஷன் 16th August ஓடி போயிடுச்சுல நாள், இதோ இப்போ தான் நடந்த மாதிரி இருந்தது போன ஆக்ஷன். என்ன கூட நேபருக்கு ஒருத்தர் சொன்னார், என்ன சார் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆக்ஷன்ல, செம காமெடி அது லைவ் வந்துருந்தேன். இந்த வாட்டி நான் அமெரிக்காவிலேருந்து லைவ் வர ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம், அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக கம்யூனிட்டியில். இந்த அனுஜ் கவுடைக்கு போகலாம். அனுஜ் கவுடை வந்து 19 வயசு தாங்க ஆகுது, டீனேஜர் தான் அவர், ஸ்டில்லு லெஃப்ட் கவர், வெரி குட் பிளேயர் அண்ட் யுவா கபடிலாம் நிறைய விளையாடிருக்காரு. இவரை பற்றி சொல்லணுன்னா, இவங்க அப்பா வந்து முதல்ல இவங்களாம் விளையாடக்கூடாது சொன்னாங்களே, எந்த பேரண்ட்ஸுமே முதல்ல சொல்கிறதா. அதுக்கு இவங்க அப்பா வந்து ஸ்கூல் வேன் டிரைவராக, இவங்க அப்பா மணி கபடிலாம் விளையாட வேணாம்ப்பா, அடி இடி போட்டுற போதுன்னு நினச்சாங்களா, அப்புறம் சம்பவம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசில் என்ன கபடி தான் விளையாடணுன்னு, எப்படி நீ கபடியை பற்றி ஏன் கபடி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவர் மகாராஷ்டிரா புனே டிஸ்ட்ரிக்டில், புனேயில் எங்கள் கிராமத்தில் பெரிய சீனியர்ஸ்லாம் விளையாடுவாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், அதை பார்த்து பார்த்து எனக்கு ஆசை வந்தது, அதனால தான் நான் கபடியை எடுத்துகிட்டு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணோன்னா, அவங்க அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சரி நீ கபடி உள்ளே போ அப்படின்னு. கேலோ இந்தியா யூத் கேம் நடந்தது 2023 போன வருஷம் தமிழ்நாட்டில். அப்போ இவர் 12th standard போர்டு எக்ஸாம் வரையன் ஒரு மாதத்தில். ஸோ அதில் டீமில் அவர் செலக்ட் பண்ணப்போ இவர் புக்ஸை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாரா, சைட் பை சைட் நம்ம படிக்கணும், அதுவும் முக்கியம்னு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டடீஸ் கூட பேரலாக தான் போகணும் ஸ்போர்ட்ஸும், அந்த அளவுக்கு அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு, ஸ்டடீஸ் ஆகட்டும் இந்த கேம்லேயே ஆகட்டும். புக்ஸை எடுத்துகிட்டு போனால் அது மகாராஷ்டிரா வர்சஸ் ஹரியானா மேட்ச்னு நினைக்கிறேன், சொன்னதாக ஞாபகம் அவருக்கு. அண்ட் சீனியரை பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டது தான், ஸ்கூல் லெவலில் விளையாண்ட ஃபஸ்ட்டு, அப்புறம் கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருந்தது, நல்லா விளையாட ஆரம்பித்தேன், ஜூனியர் லெவலில் விளையாட ஆரம்பித்தேன், கடைசி 5 வருஷமாக நல்லா காம்படிட்டிவ் கபடி விளையாடிட்டு இருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் வந்து விளையாடிட்டு போனார், அந்த நேரத்தில் தான் ப்ரோ கபடியோட ஆள் எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். பட் எனக்கு வயசு அப்போது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, இல்லைனா போன வருஷமாக விளையாடிருப்பேன். ஆமாம், ஆனால் போன வருஷம் விளையாட முடியலன்னு அவங்க அப்பா அம்மா வருத்தும் போது பிகேல சொன்னால், அடுத்த வருஷம் கண்டிப்பாக விளையாடுவோமா அப்படின்னு சொன்னாரான். அது நம்மள்கிட்டே வந்திருக்காரு, அதுவும் சேரலதன் உதயகுமார் இவங்க இதில் வந்து கோச்சிங் ஸ்கில்லு வந்து வந்தாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த பையனோட டிஃபென்சிவ் ஸ்கில்லு ரொம்ப நல்லாயிருக்கா, சில மேட்சஸ்லாம் நான் ஹைலைட் தேடி பார்த்தேன், நீங்களும் தேடி பாருங்கள், மகாராஷ்டிராவுக்கு விளையாடிருப்பார் இருக்கும். இவர் குட் டாக்டிக்ஸ், நல்ல இது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆகட்டும், ஆங்கிள் ஹோல்டு தை ஹோல்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு அவர். அண்ட் போன வருஷம் செலக்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு அப்போ சொல்கிறாரு. அண்ட் இவர் யுவா கபடியில் பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் விளையாடிருக்காரு, 5 பாயிண்ட் தான் எடுத்தார். பொதுவாகவே டிஃபெண்டர் கம்மியாக தான் வரும், கம்மியாக தான் சான்ஸ் கிடச்சிருக்கும் பேருக்கு. இவருக்கு டோட்டல் 58 டேக்கிள் எடுத்திருக்காரு அந்த 14 மேட்சில், டேக்கிள் பாயிண்ட்ஸு 14, டேக்கிள் சக்ஸஸ் ரேட்டு 20.69, சூப்பர் டேக்கிள் 2. இப்போ பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஓஹோன்னு இல்லையேன்னு நினைப்பீங்க, பட்டு அது வந்து சின்ன ஜூனியர் லெவலில் விளையாண்டதா, இப்போது பெரிய பெரிய ஸ்டார் கூட விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆகும். ஒரு மாதம் கண்டிப்பாக ப்ரீ கேம்ப் நடக்கும், அதில் நிறைய விஷயங்கள் உதயகுமாரும் சேர்றதுன்னு அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுலேருந்து சாகர் சாயல்குள்ளே யாரை ரீட்டைன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல, அவங்க கூட நிறைய அவங்க கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே புதுசாக தானே வந்தாங்க, சம் ஸ்டேஜ் யூ ஹவ் டு ஸ்டார்ட். ஸோ இந்த பையனை பார்த்தீங்கன்னா அனுஜ் கவுடே 19 வயசு தான் ஆகுது, வெரி குட் லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் அவர், பார்ப்போம் எந்த அளவுக்கு எவ்வளோ சான்ஸ் கிடைக்க போகுது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, எவ்வளோ லாங்காக இருப்பாருன்னு நம்ம பார்ப்போம். கேலோ இண்டியா விளையாடிருக்காரு, யுவா கபடி விளையாடிருக்காருன்னா கண்டிப்பாக சம் குவாலிட்டி இருக்கும், சம் ஸ்டஃப் இருக்கும் அவருக்கு, அதை பார்த்தனால தானே அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் ராம்குமார் மாயாண்டி பேசிட்டேன், இப்போ அனுஜ் கவுடே பற்றி பேசிட்டேன். இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுனா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, எக்ஸ் தளத்தில் வந்து தமிழ் தலைவாசாக போட்டிருக்கேன், அனுஜ் அவர் கவர் இன்டீட் அ வேல்யூபிள் அடிஷன் போட்டிருக்காங்க, வேல்யூபிள் அடிஷன் டு த டீம் அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம தலைவாஸ் டன், அதாவது எங்கள் ஏரியா உள்ள வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் சொல்லி அவரை வர வைட்டு ட்விட்டரு இன்ஸ்டாலில் போட்டிருங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அப்டேட் பண்ணிட்டேன், உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள். பிறகு 10 பேருக்கு நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.